வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நாட்டுச்சாலை அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமம் தான் நடிகர் விஜயகுமார் பிறந்த கிராமம். அவரோட சொந்த பூர்வீக வீடு இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியாமல் விஜயகுமார் வந்து இரு மனைவிகளோடு இருக்கிற மாதிரியான சிலை இந்த வீட்டில் இருக்குது. விஜயகுமார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸ்ரீவல்லி அப்படின்ற படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து, அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்ற படத்து மூலயமா எல்லாருக்கிட்டையும் நல்ல பிரபலமானார். அதுக்கப்புறம் நிறைய குணச்சித்திர வேடங்கள், நிறைய வேடங்களில் நடித்து மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நாட்டாமை அப்படின்னு சொன்னாலே நம்ம விஜயகுமார் தான் ஞாபகத்துக்கு வர. அந்த அளவுக்கு நாட்டாமை படத்து மூலயமா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர். இன்னும் நிறையா படங்கள் சொல்லலாம், தமிழ் மட்டும் கிடையாது, ஹிந்தி தெலுங்கு அப்படின்ட்டு நிறையா திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. வெள்ளித்திரை மட்டுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளித்திரை மட்டும் கிடையாது, சின்ன திரையிலும் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிக்கிட்ட ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் அந்த கேரக்டருக்கு அப்படியே உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் வீட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அவங்க அப்பா வந்து பஞ்சாட்சரம் ரங்கசாமி பிள்ளை, அம்மா வந்து சின்னம்மாள். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வீடு. இங்கே பாருங்கள், எம்என்ஆர் ஆர் ராமச்சந்திரன் தம்பி ஐயப்பன் சொர்க்கம், இந்த பக்கம் பாருங்கள் பஞ்சாட்சரம் விஜயகுமார் சொர்க்கம் அப்படின்னு பட்டிருக்கு. பின்னாடி உள்ளே வந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சிலை இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அவரோட முதல் மனைவி, அப்புறம் இரண்டாம் மனைவி மஞ்சுளா, இவங்க சிலையெல்லாம் இருக்குது உள்ளார். இப்போ உள்ளே ஆள் இல்லை அப்படின்றதுனால உள்ளே அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. அதனால் வெளியிலே நாங்கள் எடுத்துக்கிறோன்னு பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த வீடியோவே நாங்கள் எடுக்கிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை வராங்களா, நம்ம வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம எதேச்சும் அந்த பக்கம் வந்தோம், அதனால் நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். பொதுவாக வந்து அடிக்கடி இந்த பூர்வீக வீட்டுக்கு வராங்க. இது பூர்வீக வீடு, ரொம்ப பழமையான வீடாக இருந்தது. இப்போ வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதை இடிச்சுட்டு புதுப்பிச்சிருக்காங்க. அருண் விஜய் வந்து தெரியும், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், விஜயகுமாரோட பையன். தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவாக வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ஒவ்வொரு படத்துக்கும், படம் ரிலீஸுக்கும் இந்த வீட்டுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டிக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் வச்சுருவாங்களாம். ஒவ்வொரு படத்துக்கும் அவரோட ஃப்ளெக்ஸ் இங்கே வச்சு வெற்றியை கொண்டாடிட்டு தான் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து கோல் வச்சினாலும் பிறந்த ஊரையும் பிறந்த வீட்டையும் மறக்காமல் எப்போவுமே இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து 90s வந்து விஜயகுமார் சாரை வந்து நிறையா படங்களில் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நாட்டாமை பிடிக்காத ஆட்களே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்புக்காக படம், அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இன்னும் நிறையா படங்கள் இருக்குது, சூப்பர் ஸ்டார், கமலஹாசன், எம்ஜிஆர், சிவாஜி அப்படின்னு எல்லா நடிகர்களையும் நடித்தார். இப்போ ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நடிகர் விஜயகுமார் நடித்த படங்களில் எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி.